மாண்புமிகு உறுப்பினர் திரு கு செல்வ பெருந்தகை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டப்பேரவை விதி எண் 219 கீழ் இன்று அவை உரிமை மீறலை பற்றி கொடுத்திருந்தோம். இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் ஒரு அருமையான நிகருக்கு நிகரான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாத தின மலர் என்ற தினம் தினம் அதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னார் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு. இது தின மலர் இல்லை, தின மலம் என்று சொன்னார். இன்னும் பத்திரிகை குறிப்பில் இருக்கின்றது. கடந்த வாரம் கூட ஒரு செய்தியை இருக்கும் பொழுது இதை எப்படி இப்படியெல்லாம் அநாகரிகமாக கொச்சைப்படுத்தி விளிம்பு நிலை மக்களை எழுத முடியும் என்று நான் கேட்ட பொழுது, குமார் என்பவர் இருக்கிறார், அவரிடம் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தினமலர் ஆசிரியர் நிர்வாகி குமார் என்பவரும் பேசும் பொழுது பத்திரிகை சுதந்திரம் என்று சொன்னார். பத்திரிகை சுதந்திரம் மகாத்மா காந்தி எதற்காக வாங்கி கொடுத்தார் என்றால், கை நீட்டி நடப்பதற்கு தான், கை நீட்டி பிறர் மூக்கை தொடுவதற்கு இல்லை என்று சொன்னேன். ஆகவே இந்த நிலையில மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை பற்றியும் அவருடைய தனி உரிமையை தனிப்பட்ட முறையில் பாதிக்கின்ற அளவிற்கு எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த பகுதியில் அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்கார்ந்திருக்க இடத்துல தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், தூங்கி வழிகிறார்கள் என்று எழுதுகிறார்கள். ஒரு இந்த திரையை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் திரையை பார்க்கும், பார்ப்பதற்கு கண்மூடி இருப்பது போல் தான் தெரியும், ஆனால் திரையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை கொச்சையாக அப்பட்டமாக உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது என்றால், இந்த தினமலர் பத்திரிகை உரிமை மீறல் நடவடிக்கை கடுமையாக எடுக்க வேண்டும். இது ஒரு முறை இரண்டு முறை இல்லை. எங்கெங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் உரிமைக்காக சமூக நீதிக்காக போராடுகிறார்களோ அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு இயக்கமாக இந்த தினமலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இனிமேலும் தாமதிக்காமல் இந்த அவை இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். சட்டப்பேரவை உறுப்பினருடைய உரிமைகளையும் மாண்புமிகு அமைச்சருடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி. இப்பிரச்சனையை மேலிருந்த வாரியாக பார்க்கும்போது இதில் அவை உரிமை மீறல் இருப்பதாக தெரிவதால் இப்பிரச்சனை குறித்து ஆய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழுவிற்கு அனுப்புகிறேன்.